ஒரு வயதான தம்பதி மகா பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தா அவ பெரியவாளை எப்போ தரிசனம் பண்ணினாலும் அவளுக்கே தெரியாம கண்களில் கண்ணீர் ஆறா குளமாக ஓடும் அவா தரிசனத்துக்கு வந்த சமயத்திலே பெரியவா மௌனத்தில் இருந்தார் பெரியவாரோட மௌன விரதம் முடிகிற வரைக்கும் காத்து கொண்டிருந்து அவர்கிட்ட பேசிட்டு தான் போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டு அங்கேயே நின்றுட்டு அவளோட கண்ணீரை பார்த்ததும் பெரியவாரோட மனசு போச்சு அந்த தம்மதியை கூப்பிட்டு பக்கத்திலே உட்கார சொன்னார் அவளுக்காக தன்னோட மௌன விரதத்தை கைவிட்டார் என்ன பிரச்சனைன்னு ரொம்ப ஆதரவாக கேட்டார் பெரியவா எங்களுக்கு ஒரே பையன் பெரியவா மூணு வருஷமா அமெரிக்காவிலே இருக்கான் அவனுக்கு எங்ககிட்ட கொள்ள ஆசை பெரியவா அப்புறம் என்ன அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை ஒரு வெள்ளைக்கார பெண்மணியோடு பழகிண்டிருக்கான் பெரியவா அவளை அழைச்சிட்டு வந்திருக்கான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறானா அப்படியெல்லாம் இல்லையாம் அந்த பெண் ரொம்ப உயர்ந்த சிந்தனை உடையவள் இந்திய கலாச்சாரம் பண்பாடு சமய சடங்குகள் ஆச்சாரிய புருஷர்கள் புண்ணிய நதிகள் பெரிய கோவில்கள் பற்றி எல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கா அதை எல்லாம் நேரில் பார்க்கணுன்ற ஆசையிலே கொஞ்சம் பணம் சேர்த்துண்டு வந்திருக்கா ஒரு மகான்கிட்ட தத்துவ உபதேசம் வாங்கிக்கணும்னு சொல்கிறா அப்புறம் ஏன் கவலைப்படுறேன்னு பெரியவா கேட்டார் அந்த தம்பதி தயக்கத்தோட அவன் சொல்கிறதை எங்களால் நம்ப முடியல நம்பாமையும் இருக்க முடியல சரி சரி உன் பையன் ரொம்ப நல்லவன் சொன்னா கேட்பான் கேரளாவிலே ஒரு ஆசிரமம் இருக்கு அங்கே ஒரு சந்யாசி இருக்கிறார் ரொம்ப நன்னா இங்கிலீஷ் பேசுவார் படித்தவர் உன் பையனோட வந்திருக்கிற பொண்ணு மாதிரி வெளிநாட்டுக்காரா எல்லாம் அங்கே தான் போய் தங்குவாள் அவளை அங்கே அனுப்பிவிடச் சொல்லு அவ அங்கே போய் இங்கிலீஷ் பிரம்மசூத்திரம் இங்கிலீஷ் அத்வைதம் எல்லாம் படிச்சுண்டும் அதே மாதிரி அந்த பெண் அந்த ஆசிரமத்துக்கு போனால் நல்ல ஞானம் பெற்று வெளிநாட்டுக்கு போய் சேர்ந்துட்டா அந்த தம்பதியோட தர்மசங்கடமான நிலை போய் நிம்மதி ஆயிட்டா இந்த மாதிரி வினோதமான ஐடியா எல்லாம் பெரியவாளுக்கு கைவந்த கலை शङ्कर जय जय शङ्कर